என்னடா இது உன்னோட ஃபேஸ் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜஸ்ட் வந்து அது லைட்டிங்ஸ் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மட்டும் பார்க்காதீங்க, வாங்க முடிய கொடுக்கலாம். நம்மளை நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பல நோய்கள் வந்து வந்திருக்கும். அந்த நோய் எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்துருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வரது எல்லாமே நோய் அப்படின்றதுனால வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருந்துட்டு நம்மளோட உடம்பை வந்து ஒரு வழி ஆக்காமல் போகாது அப்படின்றதுனால நோய் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம். சப்போஸ் அந்த நோயை உங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸை தந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு நோய் சூப்பர் பவர் தரும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்படி வந்து சூப்பர் பவர் தரக்கூடிய ஒரு அஞ்சு ரேர் டிசீஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க முடிய கொடுக்கலாம். தௌசண்ட் டைம்ஸ் அதிகமான ஒரு லெவலில் மூளை வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாவான் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் இந்த மாதிரி சிண்ட்ரோம் இருக்கிறவங்க உண்மையிலே உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அஞ்சு வயசில் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட அஞ்சு வயசுலேருந்தே இவர் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்தார் அப்படின்னா அதை வந்து மைண்டில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாமல் இவருக்கு வரையக்கூடிய ஒரு சில திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடவை என்ன இருக்கு அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து மேலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நியூயார்க் கூட அந்த ஒரு வியூவை பார்த்து வீட்டுக்கு வந்து நியூயார்க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாமல் வரைஞ்சிருக்கிறாரு. இப்போ அடுத்ததான் பார்க்க போகிறது எது அப்படின்னா, ஹைபோதைனீசியா. இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற மனுஷங்களோட மெமரி கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்கை வந்து மாங்க மாங்கன்னு படிச்சுட்டு போவோம். பட் ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டா உடனே நம்ம மைண்ட் ஒரு செகண்ட் வந்து பிளாங்க் ஆகிடும். ஆனால் இந்த நோயில் பாதிக்கப்பட்ட இவங்களை எல்லாரையும் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ஒரு ரெண்டு செகண்ட் அதை பற்றி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த ப்ராப்ளம் அவங்களால சால்வ் பண்ண முடியும். இதுதான் இந்த டிசீஸில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரெபேக்கா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிசீஸில். ஸோ இவங்க கிட்ட போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அவங்களோட பிறந்த ஏழு நாள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா நம்மளாம் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல ஒரு பத்து வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம், ஒரு அஞ்சு வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம். ஆனால் இந்த ரிபேக்கா அப்படின்ற இவங்களுக்கு வந்து அவங்க பிறந்த ஏழு நாள் குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சோ அதை முதற்கொண்டு இவங்க சைக்கார்டிக் டாக்டர் கிட்ட வந்து இவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அனல்ஜீசியா. அனல்ஜீசியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஹியூமனுக்கு உள்ள எல்லா பவருமே இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, நார்மலா இருக்கிற மனுஷங்களை போயிட்டு நீங்க கத்தியால குத்திட்டீங்க அப்படின்னா வழியில கதறுவாங்க. ஆனா இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை போயிட்டு நீங்க கத்தியில குத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடுகு ஒரு எறும்பு கடிச்ச வலி கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வலி அப்படின்ற உடனே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாகுற அளவுக்கு அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செத்துருவாங்க. பட் ஆனால் அந்த சாகுற ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு வலி அப்படின்றே ஒன்னே இல்லாம செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்றேன், இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களா உண்மையில இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா இந்த நோயை பத்தி ஆராய்ச்சி பண்ணும் போது நடந்த ஒரு ரிசர்ச்ல வந்து ஸ்வீடன்ல இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல ஒரு 40 பேருக்கு இந்த டிசீஸ் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆர்பாக் வித்தி. இந்த ஆர்பாக் வித்தி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க யார்கிட்ட போயிட்டு நீங்க லைஃப்ல எனக்காவது பயம் அப்படின்ற ஒன்று வந்து இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் டைலாக் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லைஃப்ல ஒன் டைம் கூட இவங்களுக்கு பயம் அப்படின்ற ஒன்னே வராது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு ஷாக்கிங்கான நிறைய ரிப்போர்ட்ஸ் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை வந்து தேடும் போது வேர்ல்ட்லேயே மொத்தமா 300 பேர் மட்டும்தான் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுல அமெரிக்கால இருக்கிற எஸ்எம் அப்படின்ற ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டு நிறைய வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் யாராலையும் பயமுறுத்த முடியல. கடைசியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஹாரர் படத்தை பார்க்க விட்டுருக்காங்க. ஹாரர் படத்துல வர பேயை பார்த்து அந்த பொண்ணு சிகிச்சை தவிர அந்த பொண்ணு வந்து ஒரு தடவை கூட அழுகவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயம் அப்படின்ற ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆச்சரியப்பட்டு எல்லாருமே அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு தடவை கூட இந்த படத்தை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பயம்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை, இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான சயின்டிஸ்ட் எல்லாருமே இவங்களை ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு மலைக்கு நடுவில் போகிற ஒரு பிரிட்ஜில் கூப்பிட்டு போயிட்டு இவங்களை தள்ளி விட ட்ரை பண்ணியிருக்காங்க.
அப்போ கூட எனக்கு பயமே இல்லை அப்படின்ற அவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த நோய் வந்து செம்ம பக்கா மாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே, இன்னொன்று ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த நோய் வந்து ஒரு சாபம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பயம் அப்படின்ற ஒன்று இருக்கிறனால தான் ஒரு பாம்பு நம்மளை கொத்த வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓடுறோம். ஆனால் நம்மளுக்கு பயமே இல்லை அப்படின்னா அந்த பாம்பு கொத்தும் போது கண்டிப்பாக நம்ம அதே இடத்துல இறந்து போகிறத நம்மளுக்கு வேற வழியே இல்லை. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது எது அப்படின்னா வாம்பயர் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசார்டர் நேமுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து வாம்பயர் டிசார்டர் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாம்பயர் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசார்டரோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைப்போஹைட்ராட்டிக் எக்டோடர்மல் டைப்ளீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்போஹைட்ராட்டிக் எக்டோடர்மல் டைப்ளீசியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வாம்பயர் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு முடி கூட முளைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சேம் வாம்பயர் மாதிரி தான். அதே மாதிரி அவங்களோட காதுகள்ல இருந்து அவங்களோட அந்த ஒரு குருவ முடி கூட அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எப்படா உயிர் வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால காலையில வந்து வெளியே வர முடியாது, பட் ஆனால் நைட் டைம்ல தான் அவங்களால வெளியே வர முடியும். ஏன்னா காலையில் வெளியே வரும்போது அவங்களால அவங்களுக்கு வந்து தலையில் எங்கேயுமே முடியல அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க ஹீட்டு தாங்க முடியாமல் அதே இடத்துல வந்து அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து சின்னஸான ஒரு இடத்துல இருக்க முடியுமே தவிர ஒரு ஹாட்டான ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட உடம்புல வேர்வை அப்படின்ற ஒன்று வந்து வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் பேரிமேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து வாம்பயர் கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு லீட் ரோலாகவே அவர் தான் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோலில் நடித்து தான் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டின ஒரு நபராகவும் இவர் எல்லாரும் நிறைய தெரிகிறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்தா இந்த அமேசிங்கான 5 டிசீஸால ஏற்படுற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் ஒரு புது வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.